ஏ காய்ஸ், வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பிரெட் அல்வா செய்வோம். ஒரு நமக்கு இருக்க வீட்ல இருக்க பொருள் வச்சு நம்ம பிரெட் அல்வா செஞ்சு சாப்பிட்டு வரோம். வாங்க நம்ம வீடியோல போலாம். பிரெட் அல்வா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையே பிரெட் தான். இந்த பிரெட் நான் ஒரு பேக் பிரெட் எடுத்துக்கேன், சின்ன பிரெட். அதை நம்ம இதை கட் பண்ணி நல்லா கிறிஸ்பியா வத்தெடுப்போம். கட் பண்ணி வச்சிருக்கேன் குட்டி குட்டியா, அடுப்பு பத்த வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் ஆன் பண்ணிடலாம். எண்ணெய் ஊத்தி நல்லா கிறிஸ்பியா வறுத்துக்கலாம். எண்ணெய் ஊத்திக்கலாம். இந்த பிரெட்டை வறுத்து எடுக்கிறதுக்கு எண்ணெய் நல்லாவே குடிக்கும், அதனால நல்லா ஃபுல்லாவே ஊத்திக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலர்ல நல்லா கிறிஸ்பியா வறுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, நம்ம பிரெட்டை எடுத்து நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ப்ரௌனிஷா வரைக்கும் நல்லா வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக்கிக்கோங்க, ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அவ்வளோ எண்ணெய் குடிக்காது. நல்லா ப்ரௌனிஷா வரும். இந்த கலர்ல பார்க்க பயங்கர கலரா இருக்கு பாருங்க, ப்ரௌன் தான். நல்லா எண்ணெய் வடிக்கட்டுங்க, எண்ணெய் நிறைய இருக்கும் இதுல. எண்ணெய் எவ்வளவு இருக்கு பாருங்க, பயங்கரமா இருக்கும். இதே மாதிரியே எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியா வறுத்து எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க. நல்லா முறுமுறுன்னு இருக்கு, அது நல்லா சவுண்ட் பயங்கரமா இருக்கு. இது நல்லா சூடா ஆறட்டும், நம்ம ஒரு பக்கம் பால் காசிக்கலாம். இது சூடா ஆறின அப்புறம் நம்ம உடைக்கணும், நல்லா ஆறட்டும். ஒரு சைடு குண்டான வச்சு சுண்டா சுண்டா ஈரமா இருக்கு. சுண்டா ஆறினதும் நான் பாருங்க, இதுல முக்கால் லிட்டர் எண்ணெய் ஊத்துனேன், அந்த கால் லிட்டர் எண்ணெய் தான் இருக்கு. நீங்க எந்த விஜயம் நீங்க எண்ணெய் ஆறாம வச்சீங்கனாக்கா, எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகாம கம்மி ஹீட்லயே போனீங்கன்னா இது கூட இருக்காது உங்களுக்கு. எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணதுனால எனக்கு அந்த அளவுக்கு எண்ணெய் மீந்து இருக்கு. அதை கட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன், சின்ன பெட் பேக்கெட்டுக்கு அரை லிட்டர் பால். சைடு பால் வச்சிருந்தோம், பால் நல்லா காஞ்சிருச்சு. நான் சொன்ன பாருங்க, பிரெட் இது மாதிரி குட்டி குட்டியா உடைச்சு வச்சுக்கோங்க. நல்லா கிறிஸ்பியா இருக்கு, உடைக்கிறது பாத்திரம் இது நல்லா கிறிஸ்பியா இருக்கு. பால் காஞ்சிருச்சு, நம்ம இந்த சைட்ல நம்ம பிரெட் ஆட் பண்ணிக்கலாம். உடைச்சு வச்சிருக்கோம். பிரெட்டை போட்டுச்சு, அதே கலர் கலர் வரல, பிரெட் ஊறணும் பால்ல. நல்லா ஊற விடுங்க அந்த பிரெட்டு, இதுல ஊறணும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கோவா எடுத்துருக்கோம், இது வந்து ஸ்வீட் போட்ட கோவா தான், கடையில வாங்கியிருக்கோம். இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான், நீங்க வேணா யூஸ் பண்ணிக்கோங்க, வேணா விட்டுருங்க, அது தேவையில்லை. வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும். கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை கொஞ்சமா போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம கோவா வேற போடுறோம். நல்ல வாசனையா இருக்கு. நம்ம இந்த சைடு நல்லா பிரெட்டு போட்டு கோவா சக்கரை எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த சக்கரை கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகணும், நம்ம அதுக்குள்ள இந்த சைடு நெய் போட்டு நல்லா கிறிஸ்பியா முந்திரி வத்தலாம். இது முந்திரி, அதுக்கப்புறம் அந்த வெள்ளரி வேட்டை. வெள்ளரி வேதை வந்து வறுக்க வேணாம், மேல போடலாம். ஆனா வெள்ளரி வேதை எனக்கு கிடைக்கல, இப்ப சீசன் தான். நியர்பை உங்களுக்கு இருந்தா போடுங்க, சாப்பிடும் நல்லா கிரன்ச்சியா இருக்கும். அப்புறம் ஒரு பருப்பு ஒண்ணு போடலாம், அந்த பருப்பு பேர் என்னன்னு தெரியல, அதுக்கு என்ன தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.
நான் ஃபர்ஸ்ட் முந்திரியை வறுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் பத்த வச்சு நல்லா நெய் ஊற்றினா செம டேஸ்டா இருக்கும் பிரெட் அல்வாக்கு. அது சர்க்கரையும் அதிகமா இருக்கணும், நெய்யும் நல்லா ஜாஸ்தியா இருக்கணும், அதுதான் சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். நெய் 100 கிராம் நெய் ஃபர்ஸ்ட் ஊத்திக்கலாம். நெய்யோட வாசனை நெய் போட்டு பருப்பு சாதம் செஞ்சு சாப்பிடுறது யாரெல்லாம் பிடிக்கும் தெரியல, ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா பருப்பு போட்டு வேக வச்சு சாதத்துல போட்டு நல்லா நெய் ஊத்தி விசஞ்சு சாப்பிட்டேன்னா லெவல்ல இருக்கும். ஒருத்தருக்கு இந்த நெய் வாசனை கண்டாலே பிடிக்காது. ஆனா வீட்லயே எங்க வீட்லயே இருக்காங்க அந்த மாதிரி ஆளு, நெய் வாசனை கண்டாலே ஓடிடுவாங்க. தீபு முந்திரியை எடுத்துக்கலாம். நல்லா அப்படியே முந்திரியை போட்டு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம அப்படியே எடுத்து அப்படியே கிண்டி கிண்டுவோம். ஆஹா, செம்மையா இருக்கு. செம ஸ்மெல்ல எல்லாம் போட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சாச்சு. ஃபைனலாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து சாப்பிட்ற நேரம், நல்லா சூடாக செம்மையாக அந்த வாசனையும் வேற லெவலில் இருக்கு. நம்ம சாப்பிட்றோம், பயங்கர சூடாக இருக்கு. அப்படியே எடுத்தே பாருங்க, நல்லா நெய் ஊற்றி நல்லா செம்மையாக இருக்கு. அப்படியே பாருங்க ஆவி பறக்குது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா உங்ககிட்ட, அந்த கிறிஸ்பியாக இருக்கும்ன்ட்டு. இந்த பாருங்க இந்த பீஸா, அதான் இப்போ உள்ள சாப்பிட்டேன் நான். நல்லா மொறுமொறுன்னு இருக்குது சாப்பிட்றதுக்கு. அந்த அந்த பீஸ் மட்டும் தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், மீதியெல்லாம் நல்லா உதிரி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டை மிஸ் பண்ணிட்டாதீங்க. இந்த பிரெட் அல்வா வேற லெவல் பிரெட் அல்வா, நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி டேஸ்ட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டாதீங்க, ட்ரை பண்ணி கண்டிப்பாக. ஃபைனலாக நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒன் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லா பாருங்க. தேங்க்யூ அண்ட் லவ் யூ.